இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்? ஒரு சூப்பரான சினிமாட்டோகிராஃபரை மீட் பண்ண போறோம். அவரோட கரியரை வல்லினத்துல ஆரம்பிச்சு டான் ஆயிருக்காரு இப்போ. ஓ சூப்பர், புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சிடுச்சு, கூப்பிடலாமா அவரை? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் கே எம் பாஸ்கரன் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். அமைதியான இந்த ஒரு காலை நேரத்தில் சூப்பராக உங்களை பற்றி நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக டான் உங்களுடைய ஒளிப்பதிவு ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த படங்கள்ல, ஏன்னா ஒரு எல்லாமே ஒரு காலேஜ் பேக்ரவுண்டு, உங்களுக்குமே அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒர்க் பண்ண ஃபீல் அப்படியே அந்த நாள் ஞாபகம், அந்த மாதிரி காலேஜ் பேக்ரவுண்ட்ல. உண்மைதான், உண்மைதான். நம்ம காலேஜ் படிச்சப்போ நம்மளோட வீடு எப்படி இருந்தது, நம்மளோட காலேஜோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது, அதுவே அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார், ரொம்ப சூப்பர் டூப்பர் சக்சஸ் ஆயிருக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ. அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ரெஸ்பான்ஸ்? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷன்றதோட ஒரு பெரிய திருப்தியா இருக்கு. இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய மனசு திருப்தி தான் ரொம்ப சந்தோஷம்னு சொல்றதை விட. ஏன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸுமே வந்து ரொம்ப எமோஷ்னலா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றதை விட இது ரொம்ப எமோஷ்னலா அவங்க பேசுறாங்க. எனக்கே கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி அழுது எமோஷனலா பேசுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கனெக்ட் ஆச்சு, இந்த விஷயம்லாம் ரொம்ப எனக்கு நடந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு. ஸோ அதுல அதுவே ரொம்ப ஒரு லைஃப் டைம் படமா மாதிரி ஒரு சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ ஜாலியா இருந்தது, செகண்ட் ஹாஃப் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட். உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னாங்களா கதையெல்லாம் சார்? ஆமா, டைரக்டர் சிபி வந்து எனக்கு கதை சொன்னாங்க. சொன்னப்ப இதே ரியாக்ஷன் தான் எனக்குமே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வந்து ஒரு ஜாலியான ஒரு படமா தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் சொல்லி ஒரு ஆஃப்டர் 20 மினிட்ஸ் அப்படி கதையே அப்படி ரூட் மாறிடுச்சு. லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர ஹெவியா இருந்தது கதை. எனக்கு ஒரு 10 நிமிஷம் முடிச்சு நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. அவர் கிட்ட என்ன பிரதர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு அது அதுலேருந்து சொன்னேன், இல்லைங்க ஒவ்வொரு விஷயமே ரொம்ப இது சூப்பராக கனெக்ட் ஆகுது, கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். அப்பயே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்ல படமாக இருக்கும்னு. பட் இவ்வளோ பெரிய ரீச் இருக்குன்றது சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்னா எது சார் படத்தில்? நிறைய விஷயங்கள் இருக்கு. சமுத்திரக்கணி அண்ணனுக்கு ஹீரோவும் அவரும் பேசிக்கிற அந்த போர்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் எஸ் ஜே சூர்யா சார்கிட்ட ஹீரோ வந்து பேசுவாங்க, அந்த ஷார்ட்ஸ் நல்லா இருக்கும். இவர் வந்து ரியலைஸ் பண்ணுவார் தன்னோட நான் எது எதை நோக்கி நான் போறேன், நான் என்ன போறேன் என்ன போறேன்னு ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு பேனரை பார்த்துட்டு, ஸோ இதுதான் நம்மளோட லைஃப் அடுத்த ட்ராக்கை மாத்த போகுதுன்னு ஒரு ஒரு ஷார்ட் எடுத்துருப்போம். 360 ஷார்ட் போட்டு ஒன்று எடுத்திருப்போம். அது வந்து ரொம்ப பிடிச்சது. ஒரு பஸ் மூவ் ஆகும், பஸ் மூவ் ஆகும், அதுல இந்த ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்துட்டு இவங்க இருப்பாங்க அந்த ஷாட். அது வந்து ரொம்ப பிடிச்ச ஷாட். ஓகே. அண்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எப்படி சார் இந்த ஆசை வந்தது, நான் ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் ஆவேன் அப்படின்னு? ஆமா, இது சின்ன வயசுல இருந்து இருந்தது. ஒரு கைண்ட் ஆஃப் போட்டோ எடுக்கிற ஹேபிட்ஸ் இருந்தது, சின்ன கேமரா வச்சு ஃபிலிம் கேமரா. அதுக்கும் அதோட டெவலப்மெண்ட் தான் நினைக்கிறேன். அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் பார்க்கறது. சினிமாஸ் வந்து அவ்வளோ பார்த்தது இல்லை, உண்மையாக சொல்லணும். நான் சினிமா தியேட்டருக்கே போனதில்லை. நான் 12th போய்ட்டு, ஆமாம், ரொம்ப ரொம்ப தியேட்டர் பக்கம் கூட போக முடியாது. 12th படிக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் நான் ஒரே ஒரு தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அது ரொம்ப ரேர் தான். 12th லீவில் தான் தியேட்டர் போக கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சது அந்த டைமில். ஸோ அப்படி இருந்தது. பட் சம்திங் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்யூஷன் சொல்லிட்டே இருந்து, நம்ம ஏதோ சினிமாவுக்கு போகிறோம் போகிறோம் நம்ம அந்த மாதிரி சம் கிரியேட்டிவ் ஃபீல்டு தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அதை பற்றி தேடும் போது தான் தெரிஞ்சது, ஓகே சம்திங் ரிலேட்டட் டு சினிமா நம்ம ஒர்க் பண்ணணும், பட் டெக்னிக்கல் ஃபீல்டில் தான் இருக்க போகிறோன்னு தெரிஞ்சது. ஸோ சைட் பை சைடு பேக்ரவுண்டாக ஒர்க் பண்ணேன். டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டோம்னா நம்ம என்னென்ன பண்ணணும் சினிமாக்குள்ளே போகணும், ஏன்னா யாருமே தெரியும் சினிமானாலே என்னென்னு தெரியாது. ஃபேமிலியில் யாருக்குமே தெரியும், டிவி கூட பார்க்கறது கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான். ஸோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணது பின்னாடி. டெக்னிக்கலாக போனோம்னா என்னென்ன பண்ணணும், அதுக்கு எப்படி படிக்கணும், யாரை ரீச் பண்ணணும்னு போனோம். அப்போ தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது, ஸோ டெக்னிக்கலாக நம்ம கற்றுக்கலாம் அங்கே போனால். ஸோ அதுக்கான விஷயங்கள் தேடி அப்ளிகேஷன் சினிமாவில் நடக்கிற மாதிரி தான், வீட்டுக்கு தெரியாமல் திருட்டு தானமா அப்படி அப்பா சைன் போட்டு அப்ளிகேஷன் போட்டு, அது பை காட்ஸ் கிரேஸ் அது வந்து இன்டர்வியூ கால்லாம் வந்துடுச்சு அது. ஸோ அன்னைக்கு மார்னிங் தான் நான் வீட்டில் அப்பா கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி இன்டர்வியூ வந்துருக்கேன், என்னோட சேஞ்ச் இது கேரியர் மாற்ற போகிறேன், இந்த படத்தில் நடக்கிற சீன் மாதிரி தான் கேரியரை மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு. சார் நான் வந்து அப்போது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு சாஃப்ட்வேருக்காக வெயிட் பண்ணிருக்கேன். சம்பளத்தில் ரெடின்ட்டு ஆல்மோஸ்ட் ரெடி தான் எனக்கு. சரிங்க. ஸோ அப்போ பெரிய ஹைக்கில் இருந்தது அது. ஸோ அந்த மார்னிங் சொல்கிறேன், இல்லை இந்த மாதிரி விஷயம் இருக்குது நான் போன முடியும். இந்த படத்தில் வர மாதிரி அதே மாதிரி விஷயம் தான், பெரிய ஷாக்கு. என்னடா நீ இவ்வளோ இதை படிச்சு, நான் வேற எதுவும் இமேஜினில் இருக்கேன், நீங்கள் திடீர்னு சினிமாவுக்கு போகிற ஒரு பயம் இருந்தது, பயங்கர பயம் இருந்தது.
பட் ஆனால் கன்வின்ஸ் பண்ண அன்றைக்கி மார்னிங்கே கன்வின்ஸ் பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த படத்தில் நடக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒருவேளை நான் இது இப்போ இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணல தி ரிஜெக்டட் மீனா ஐ வில் கோ பேக் டு சாஃப்ட்வேர், இல்லைனா இதுதான் என்ன ரூட்டுன்னு நான் பிடிச்சி நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு போனது தான். பை சான்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண தே செலக்டட் மீ. ஓ சூப்பர். அதுக்கப்புறம் சரி அவங்க அப்பா வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஓகே பாரு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலன்னா நீ ஹவ் டு பி பேக், எப்படினாலும் எஜுகேஷன் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, ஸோ நீ ரொம்பவும் வேஸ்ட் பண்ணாது, ஒன் இயர் பாரு இல்லைனா கம் பேக் டு சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சோ பட் கொடுத்தாங்க, அந்த சான்ஸ் கொடுத்த ஒரு விஷயம் தான். ஓகே சோ அப்ப அங்க கிடைச்ச அந்த ட்ரெய்னிங் வந்து உங்களுக்கு ஆமா ஒரு முழுமையா இருந்தது. கண்டிப்பா சார், அதுதான் அது அந்த இன்ஸ்டியூட்ல படிச்ச அந்த டேஸ் தான், அந்த பீரியட் தான் வந்து நம்மளோட லைஃபே மிகப்பெரிய சேஞ்ச் மாத்துனது. சோ சினிமா நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா வேற, பட் டெக்னிக்கலா நம்ம உள்ள போனா அது ஒரு அது வேற. சோ இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம வேற மாதிரி அணுகணும், நம்மளோட அப்டேட்ஸ் எப்படி இருக்கணும், சினிமா பத்தி கத்துக்கிறது எப்படி இருக்கு, பாக்குறது வேற கத்துக்கிறது வேறன்றது அங்கதான் புரிஞ்சது. சோ அதுக்கப்புறம் தான் அதோட எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள, அதில் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒவ்வொரு நாட்களையும் நம்ம செலவு பண்ணணுன்றதுல, அதில் அப்போ தான் கொஞ்சம் உண்மையான பயம் ஒன்று வந்துச்சு. சரிங்க, ஸோ ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக படிக்கணும், கரெக்டாக கற்றுக்கணும், இந்த விஷயத்தை கற்றா தான் எவ்வளோ பெரிய ஃபீல்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ பெரிய ஆட்கள் கூட நம்ம போய் உள்ளே சேர போகிறோம். ஸோ அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண விஷயங்கள் தான் சினிமாக்கு. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு டேரெக்டாக படம் பண்ணீங்களா இல்லை யாராச்சும் ஒர்க் பண்ணீங்களா சார்? நான் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு தேர்ட் இயர் முடிச்சிட்டேன், என்னோட ப்ராஜெக்ட் நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். பை என்னோடய ஹெச்ஓடிக்கு வந்து கொஞ்சம் நான் நல்லா பண்ணுறேன்றது ஐடியா இருந்ததுனால அப்போ வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு, விஜய் மில்டன் சாரோட படம் ஒன்று. சரிங்க. ஸோ அப்போது கூட்டின் போய் இன்ட்ரோ பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபினிஷ் முடிச்சிட்டான் இவன், இங்கே கிட்ட அசிஸ்டண்ட்டாக சான்சஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ சார் வந்து நெக்ஸ்ட் வீக் வாங்க ஆஃபீஸ்க்கு பார்க்கலான்னு. ஸோ என்னோடய ப்ரொஃபைல்ஸோடு நான் போனேன், பார்த்துட்டு அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க, பேசிட்டு ஐ யூ கன் கம் அண்ட் ஒர்க் வித் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன் வீக் பாருங்கள், இஃப் யூ ஆர் ஓகே வித் மீ யூ கண்டினியூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அது ஏதோ ஜெல் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் நல்லா செட் ஆயிடுச்சு. என்ன படம் சார் ஜாயின் பண்ணீங்க? நான் ஜாயின் பண்ணது வந்து காதலில் விழுந்தேன், ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே. சரி. சோ அதுலயே எனக்கு பெரிய சான்ஸ் கொடுத்தாங்க அவங்க, அந்த நாக்குமுக்கா சாங் எடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் மூவிலயே ஃபிலிம் கேமரா அப்போ எடுத்துட்டோம், எனக்கு அந்த சாங்ல நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் சார் கொடுத்தாங்க. சோ அதெல்லாம் தான் எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. சரி, சினிமால நம்ம வந்து இன்னும் ஹார்ட் ஹெவியா உழைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஓகே. சோ அப்ப ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் எவ்வளவு வருஷம் சார் ஒர்க் பண்ணீங்க விஜய் மில்டன் சாரோட? சார் கூட ஒரு 3-5 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிருந்தோம், ஒரு 8 மூவிஸ் பண்ணோம். என்னோட கடைசி மூவி சார் கிட்ட வந்து வழக்கியன் 18:9. ஓகே. பாலாஜி சக்திவேல் சாரோட படம். ஸோ அது முடிச்சுட்டு தான் எனக்கு வல்லினம் சான்ஸ் கிடைச்சி, அதுவே மில்டன் சார் மூலியமாக தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அவர் டேரக்டர் அறிவழகன் வந்து மில்டன் சார்கிட்ட கேட்டிருந்தாங்க, இது மாதிரி எனக்கு ஒரு கேமராமேன் வேணும் அப்படின்னு. ஸோ அப்போது ஈ சஜஸ்டட் மீ, நீங்கள் இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு. ஸோ அது நான் போய் ட்ரை பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப ஜெல் ஆகிடுச்சு. ஸோ அது அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபர் வல்லினம்ல எப்படி இருந்தது சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் மூவி அப்படியே ஒரு கெத்தா இருந்ததா? அப்போ நீங்க சொல்ற இந்த ஃபீல்லாம் அப்போ தெரியல, ஏன்னா புதுசுன்றதுனால நம்ம கரெக்டா பண்ணணும்ன்றது தான். ஏன்னா பெரிய படம், ஒரு அதுக்கு முன்னாடி ஈரம்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருந்த ஒரு டைரக்டர், டெக்னிக்கலி இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஃபிலிம்ஸ். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணுன்ற அந்த ஒரு இது மட்டும் இருந்தது. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. பட் பயமாக இல்லை, சம்திங் நம்மளால் பண்ண முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி உழைக்கணுமோ அந்த விஷயங்கள் மட்டும் உழைச்சோம். ஸோ அதுக்கு வந்து அவுட்புட் தான் அது. ஆக்சுவலாக நம்ம படத்துலேயே நான் பண்ணதுலேயே வந்து அது கொஞ்சம் டஃப் படம் தான் சொல்லணும், ஏன்னா நிறைய கைண்ட் ரொம்ப நாள் வந்து ஷூட் பண்ணுற டைம் எடுத்துருச்சு அந்த படம். ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, டே நைட் அண்ட் மேட்சஸ் நிறைய இருந்தது, அது ரொம்ப டஃப். ஏன்னா இது மாதிரி இல்லாமல் அது ஸ்போர்ட்ஸ் பேஸ்டுனால பேஸ்கெட் பால் நமக்கு தெரியாத ஒரு பேக்ரவுண்ட் அது, எங்கேயாவது டிவியில் சும்மா பார்த்துருப்போம், பட் அதுக்குள்ளே போய் பார்த்தா தெரியாது அவ்வளோ எவ்வளோ டஃப்பான ஒரு கேம். ஃபாரின் சேனல்ஸில் பார்த்துருப்போம், நமக்கு நம்ம லோக்கல் சேனல்ஸில் பேஸ்கெட் பால் அவ்வளோ பேச மாட்டோம். ஸோ அதனால அங்கே போய் பேஸ்கெட் பால்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு கற்றுக்கிட்டு, அந்த பாயிண்ட்ஸ் எப்படி, அதோட மூவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே ஸ்டடி பண்ணி, டைரக்டர் டீமோட எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு தான் ஷூட்டுக்கே போகணும். ஸோ அது பெரிய ஒரு லெசனாக இருந்தது. ஓகே. அண்ட் அந்த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமாவே சான்சஸ் வர ஆரம்பிச்சிடுச்சா இல்ல நீங்க போய் சான்ஸ் கேக்குற மாதிரி இருந்ததா சார்? ஃபர்ஸ்ட் மூவிக்கு அப்புறமா ரெண்டு மூணு சான்சஸ் வந்தது, ரொம்ப சான்சஸ் இல்ல பட் சான்சஸ் இருந்தது.
பட் எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும், ஒரு கரெக்டான படமா பண்ணணும்ன்றதுல கொஞ்சம் மைண்ட் செட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது வந்து பத்தியன்றதுக்குள்ள சான்சஸ் அதுக்கப்புறம் வந்துச்சு. விக்ரம் சாரோட மில்டன் சாரை கூப்பிட்டு கொடுத்தாங்க, சரி நீ பண்ற அந்த படம் அப்படின்னு. ஸோ அப்படி போனதுதான். ஸோ அப்படியே தானா சான்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் வந்தது. ஒரு படத்துல இருந்து இன்னொரு படம் வேற மாதிரி இருக்கணும், இல்ல நமக்கான ஒரு டோன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் நீங்கள்? நம்ம தனியாக இருக்கணுன்றதில் நான் அப்படி நான் பார்க்கறது இல்லை. அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தா அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன, அது ஒரு ஆமாம் அது ஒரு நாட் கொடுக்கும் நமக்கு, அது ஒரு தேவை கேட்கும். இதுதான் நம்மளோட அதுன்னு ஒரு ஸ்கிரிப்டோட நாட் ஒன்று இருக்கும். சரி, ஸோ அதை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னாலே அது வந்து நம்மளை ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஸ்கிரிப்ட் தான் என்றைக்குமே நம்மளோட ஸ்டைலையும் டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா நம்ம அதை மீறி ஏதாவது பண்ணோம்னா ஸ்கிரிப்ட் வந்து ஆன் ஸ்க்ரீன்ல எடுபடாது, அந்த எமோஷன் ஸ்ட்ராகல் ஆகாது, டைரக்டர் என்ன சொல்ல வராங்கன்றது மிஸ் ஆகிடும். ஸோ அதுதான் நான் அதை பேஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியுமோ ஸோ அந்த ஸ்டைலில் போகிறது தான் எனக்கு ஐடியா. அப்படிதான் நான் ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா, தியேட்ரிக்கல் ரிலீஸில் தான் படம் பார்க்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இப்போ லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாக்டவுன் டைமில் ஓடிடின்னு வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்குல்ல. ஸோ இப்போ ஓடிடிலையும் பார்க்குறாங்க, அது ஒரு சினிமோட்டோகிராஃபராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓடிடிக்கும் தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ், பிஸ்னஸ் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆடியன்ஸோட ரீச் வைஸ். ஏன்னா தியேட்டரில் பார்க்குற ஆம்பியன்ஸ் அண்ட் மூடு, அந்த ஆடியன்ஸோட இதுவே வேறு தான், அந்த வேர்ல்டு வேறு, அது ஒரு தனி மேஜிக் தான். ஏன்னா அதை தான் நம்ம கண்டம்பரரியே பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப வருஷமாக. இப்போ புதுசாக இது வர்றதுனால இது நிறைய படங்கள் வந்து ஓடிடியில் பார்க்கும்போது தியேட்டரில் பார்த்தா நல்லா இருக்குமேன்ற ஃபீலே நமக்கே கூட இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. பட் ஆனால் ஓடிடியே நம்ம அவாய்ட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம அப்படி போகிறோம்னா நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான கண்டென்ட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். பட் ஆனால் தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் தான், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னாலே தியேட்டர் தான். ஓகே, ஆனாலும் உங்களுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபராக அடைச்சா இந்த படம் தியேட்டரில் வந்துருந்தா இன்னும் அது பெட்டராக போய் அப்படிங்கிற வருத்தங்கள் வந்திருக்குமா சார் உங்களுக்கு? ஏன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு பார்க்குற விஷுவலுக்கும் சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறக்கும் நிறைய வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது சார். நான் பண்ண படங்கள் இல்லாமல் மற்ற டேரக்டர்ஸ் பண்ண படங்களும் இருக்கு, பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணங்கள் படங்களே இருக்கு. பட் அதை நான் பப்ளிக்ல சொல்ல முடியும் தெரியல. எந்த எல்லாமே ஆல்மோஸ்ட் தியேட்டருக்கு வந்து, ஸோ அதனால அது அந்த ஃபீல் இல்லை. ஓகே, தியேட்டர்ல பாத்துட்டாங்க. ஸோ அதனால மற்ற டேரக்டர்ஸ் நல்லா பண்ண படங்கள், சூப்பர் படங்கள்லாம் வந்து தியேட்டருக்கு வந்திருக்கலாம், நீ தியேட்டர் ரிலீஸ் ஆகிதான் ஒண்ணுமே சூப்பரா வந்திருக்குன்ற இதெல்லாம் இருக்கு. பட் அதை எப்படி பார்க்குறீங்க ஓடிடி ஓகேன்னு? ஏன்னா இப்போ நம்ம சில டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் கேட்டால் இல்லை தியேட்டர் தான் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம், பட் வேறு வழி இல்லாமல் ஓடிடின்னு. பட் ஓடிடிங்கிற ஓடிடியோட க்ரோத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நம்ம அதை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது, ஓடிடி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். என்ன ஒரு சேஞ்ச், மாடர்ன் வேர்ல்டில் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும், எவ்ரி சேஞ்சஸ் யூ ஹவ் டு அக்செப்ட். பட் ஆனால் நம்மளோட பிளாட்ஃபார்ம் எதுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் வெயிட் பண்ணி எனக்கு ஓடிடி வேண்டாம், நான் தியேட்டருக்கு தான் போக போகிறேன் அப்படின்னா யூ ஹவ் டு வெயிட். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும், நம்மளோட ஷெட்யூல்ஸ் அது மாதிரி இருக்கணும், பட்ஜெட்ஸ் அது மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பேஷன்ஸ் இருக்கணும் நமக்கு. இல்லை என்னோடய ப்ராடக்ட் வந்து ஓடிடிக்கு இருந்தால் போதும், நான் அதுக்கு மட்டும் ரெடி பண்ணுறேன்னா அது ஒரு தனி பிளாட்ஃபார்ம். நம்ம அதுக்கும் இருக்குது, பட் ரெண்டு எதுவுமே அவாய்ட்லாம் பண்ண முடியாது, ஓடிடி நீங்கள் அவாய்ட்லாம் பண்ணிட முடியாது. நீங்க எது பிரெஃபர் பண்ணுவீங்க? நமக்கு தியேட்டர் தான், தியேட்டர் தான் எப்போதுமே எனி டைம். ஓடிடிக்கு பண்ற கண்டென்ட்டும் இருக்கு, நம்ம இதுதான் பிசினஸ் இதுக்கு இதுதான் இந்த சப்ஜெக்ட் இதுக்கு தான் கரெக்டா இருக்கும்னா நம்ம அதுதான் பண்ண முடியும், அதுக்கு நம்ம அதை ஒமிட்லாம் பண்ண முடியாது. ஓகே சார், உங்களோட மூவிஸ்லலாம் வந்து ஒரு டோன் மெயின்டைன் பண்ணுவீங்கல்ல, அது வந்து உங்களோட சாய்ஸா இல்ல டைரக்டர்ஸோட சாய்ஸா? அது ஃபர்ஸ்ட் திங் சொல்லணும்னா ஸ்கிரிப்ட் படித்தவோ சொன்னதுக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நான் அதை டைரக்டருக்கு என்ன வேணுன்றது நான் ஃபர்ஸ்ட் தெளிவாக கேட்டு ரிசீவ் பண்ணிப்பேன். ஸோ அவங்க எந்த மூடில் இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க, ஸோ ஓகே அதை நம்ம கரெக்டாக கொண்டு வரோம்னா நம்ம அதுக்கு என்ன ஒர்க் பண்ணுன்றதுல நான் அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுவேன். ஸோ நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு நான் டைரக்டர்கிட்ட சொல்வேன், ஸோ எனக்கு இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மூடை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து நீங்கள் டெலிபரேட்டாக உங்களுக்கு பெருசாக விஷுவலாக தெரியல, ஆடியன்ஸ் தெரியலனா கூட, பட் சைக்காலஜிக்கலாக அது வந்து இன்ஃபியூஸ் ஆகிடும் அது படம் பார்க்கும் போது. இப்போ குற்றம் டொட்டியில் அப்படி தான் இருக்கும், அது வந்து ஒரு மெடிக்கல் கிரைம்னால அதை பேஸ் பண்ண கலர்ஸ் தான் அது உள்ளே இருக்கும், ஒயிட்டு ஒரு மாதிரி லைட் ப்ளூ ஒரு மாதிரி லைட் க்ரீன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனாலே நமக்கு அந்த ஆம்பியன்ஸில் தான் இருக்கும்.
ஸோ சைக்காலஜிக்கலாம் படம் பார்க்கும்போதும் அந்த விஷயம் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த மூடுக்கு போய் அந்த மூடுக்கு உள்ளே போயிடுவாங்க தானா. ஸோ அதை நம்ம டேரக்டர் சொல்லும் போது சே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அந்த இதுலேயே நம்ம ஒர்க் பண்ணுறது. ஸோ அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணி. இந்த டிஸ்கஷன் டெய்லியுமே இருக்குமா சார், இல்லை டோட்டலாக அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது இந்த இந்த பிளாக்கு இந்த ஏரியாவுக்கு இப்படி தான் பண்ண போகிறோங்கிறது இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும் சார். ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸையும் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸையும் நம்ம பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு அதை டிபெண்ட் தான் அதுக்கு என்ன இந்த சீனை எங்கே எந்த லொக்கேஷனில் வச்சுட்டு அது என்ன டோனில் இருக்கணும், ஸோ என்ன லைட்டிங் மூடில் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா ஆன் ஸ்பாட்டும் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்வியஸ்லியும் உட்காந்து எல்லாரு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம மட்டும் இல்லை ஆர்ட் டைரக்டர் காஸ்டியூம்ஸ் எல்லாமே அவங்க எல்லாமே கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான். ஃபிலிம்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம். நீங்கள் படித்த காலங்கள்லேருந்து முதல்ல ஒர்க் பண்ணதுலேருந்தும் அதுக்கப்புறம் அப்படியே டிஜிட்டலுக்கு மாறிடுச்சு. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு சினிமாட்டோகிராஃபர் உங்களுக்கு எது வசதியாக இருந்தது இல்லை இருக்கு? வசதி இல்லை. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம அடாப்ட் பண்ணிக்க, சினிமா வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு, டெக்னிக்கல் ப்ளஸ் ஏஸ்தட்டிக் ஃபீல்டுனால டெக்னிக்கலாக டெய்லி அட்வான்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது, அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கேன். ஸோ டிஜிட்டல் மாறினா கண்டிப்பாக நமக்கு மாறி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் ஃபியூச்சர். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கேமராவில் ஷூட் பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு பாடி இருக்குது, சென்சார் இருக்குது. இன்னும் ஃபியூச்சர் ஒரு 10 இயர்ஸ் போதும் விர்ச்சுவலாக கண்டிப்பாக மாறிடும் நிறைய விஷயங்கள். கேமராவே மேபி கேமராவே எல்லாமே இப்பயே வந்துச்சு. அவதாரெலாம் அப்படி தான் எடுக்கிறாங்க, சின்ன கேமரா வச்சு ஃபுல் இமேஜ் மேனிப்புலேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுவே இன்னும் கொஞ்ச நாள் இந்தியாவில் வரும், மேபி நமக்கு பட்ஜெட் வைஸ் இது வரலாம். ஸோ நம்ம ஃபியூச்சராக இது கண்டிப்பாக டிஜிட்டல் ஆகுதுன்னா அதுக்கு மாறி தான் ஆகணும். இப்போ இது தனி அது தனி நம்ம பேச முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஃபார்மேட் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஃபிலிமில் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு பேஸ் இருந்தது. ஸோ அதோட நீடும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் வேறு மாதிரி இருந்தது. ஸோ டிஜிட்டல் கண்டிப்பாக வேறு. ஸோ அது ஒரு கேரக்டரிஸ்டிக். பட் என்னவாக இருந்தாலும் நமக்கு ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் அதை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம கரெக்டாக அப்டேட்ஸோடு இருந்துட்டோம்னா. டிஜிட்டல் போகும்போது கேட்டாங்களா சார் நிறைய பேர், வேண்டாம் போகாது அது சினிமாவோட இதுவே வந்து கிரேடே போயிடும் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம் இருந்தது, நிறையவே நிறைய அப்போசிஷன்ஸ் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு விஜயமில்டன் சார் தான் டிஜிட்டலாக கொஞ்சம் கொண்டு வந்தாங்க சினிமாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. பாலாஜி சக்திவேல் சார் படத்து வடக்கியனுக்கு 5D ஷூட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அலெக்ஸால் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரி அலெக்ஸால் ஒரு கேமரா வந்துச்சு டேப் ஃபார்மேட்டில். ஸோ அது வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் உள்ளே வருது. அப்போ நாங்கள் டெஸ்ட்லாம் எடுத்து நிறைய ஷூட் பண்ணோம். அப்போவே சொன்னாங்க இல்லை இது வேண்டாம், டிஜிட்டல் வந்து எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு தெரியாது, ஸோ ஃபிலிம் மாதிரி குவாலிட்டி வராது, ஸோ நம்ம அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய வேலையெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது ஒரு சேலஞ்சாகவே இருந்தது. பட் மில்டன் சார் வந்து 5D ஷூட் பண்ணலான்னு ஒரு அவர் கான்ஃபிடன்ட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அவர் கன்ஃபார்மாக நம்ம இதில் போகலான்றது இருந்தது. பட் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நிறைய எதிர்ப்பு இருந்தது. டிஜிட்டல் பண்ணால் அதுவும் சின்ன கேமராவில் ஷூட் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு வேலை போயிடும், இண்டஸ்ட்ரி வந்து தப்பாக போயிடுது, நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணாது, என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்ற நிறைய எதிர்ப்பு இருந்தது. பட் ஆனால் அப்பயே அவரும் கான்ஃபிடண்டாக இருந்தார், இல்லை வித்தின் 2-3 இயர்ஸில் கண்டிப்பாக எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடும், வி ஹவ் டு பி ரெடி ஃபார் தட். நம்ம இப்படி லேக் அடிக்கக்கூடாது, அதுதான் இதுதான் சொல்லக்கூடாது, நம்ம எதுவாக எது அப்டேட் ஆனாலும் எனக்கு அதுக்கு அப்டேட் ஆகிட்டு போயிடணுன்ற மாதிரி அவரும் கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி 2-3 இயர்ஸில் மொத்தமாக ஆல்மோஸ்ட் டிஜிட்டல் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நிறைய சினிமோட்டோகிராஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் புதுசாக இருக்காங்க, அதை நீங்கள் ஒரு காம்படிஷனாக பார்க்குறீங்களா இல்லை நல்ல க்ரோத் அப்படின்னு பார்க்குறீங்களா? காம்படிஷன்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வேறு ஏதோ உள்ளுக்குள்ளே போய் மாட்டிடுவோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் அது அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபிலிம் கேமரான்ற போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. நம்ம ஃபிலிம் கேமராவில் போய் அது பக்கத்தில் நிற்கிறதுக்கே நம்ம நிறைய மாதங்களாகவும் நிறைய வருஷங்களாகும். ஏன்னா ஃபிலிம் ஃபுட்டேஜோட அதோட கேரக்டர் வேறு. ஸோ அதை ஈஸி இப்போ வந்து ஆன் ஸ்பாட்லேயே நம்ம எடிட் பண்ணுறோம், ஆன் ஸ்பாட்லேயே நம்ம ஆல்மோஸ்ட் ஃபைனல் அவுட்டை பார்த்துடுறோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ் இருக்கும்போது நிறைய சினிமாட்டோகிராஃபர் உள்ளே வரதான் செய்வாங்க, அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். நாட் ஓன்லி இன் மூவிஸ், இப்போ நான் அடுத்த பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஓடிடிக்கு தனியாக அவங்க பண்ணுறவங்க இருக்காங்க, யூடியூபர் தனியாக இருக்காங்க, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது, எல்லாருமே தான் உள்ள ஒரு ஆஃப்டர் டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் நிறையவே இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தமிழை தவிர உங்களுக்கு வேறு எந்த லாங்குவேஜில் பண்ணணும்னு ஆசை சார்? இப்போ கண்டிப்பாக தெலுங்கு பண்ணணும்னு ஆசை ரொம்ப, தெலுங்கில் கொஞ்சம் நல்ல பெருசாக அது மாதிரி பண்ணணும் ஆசை, இந்தியும் பண்ணணுன்ற. ஓகே, உங்களுக்கு வர்ற ஃபீட்பேக்ஸ் எப்படி சார் வரும்? நான் உங்களோட இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டெக்னீஷியனை தாண்டி பொதுமக்கள்கிட்ட இருந்து வர்றதும் அதெல்லாம் எப்படி நீங்கள்
இப்போ இந்த டான்போர் டான் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய கால்ஸ் வரும், பப்ளிக்லேருந்து ரொம்ப ஃபியூ கால்ஸ் தான் அப்படி இருக்கும். யாராவது நம்ம தான் அப்படின்னு நோட் பண்ணிட்டாங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து இது பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அந்த அந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கும். பட் ஆனால் டான் படத்தில் வந்து அது கொஞ்சம் நிறையவே இருந்தது, நிறைய நம்ம நோட் பண்ண ஆரம்பித்தோங்க. ஏன்னா இது ரொம்ப போய் எல்லாருக்குமே ரொம்ப பர்சனல் படமாக ரொம்ப அமைஞ்சதுனால பப்ளிக் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே இருந்தது. நம்ம நிறைய தியேட்டர் விசிட் போனோம், அப்போ பார்க்கும்போது நம்மளே டெக்னீஷியனே ரெக்கனைஸ் பண்ணுறாங்க, அவங்க ரெக்கனைஸ் பண்ணி சார் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டேரக்டரோட உங்களுக்கும் டேரக்டருக்கான ஜெல் வந்து நல்லா தெரியுது ஸ்க்ரீனில், சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய இந்த படத்துக்கு நிறையவே இருந்தது. ஃபோன் கால்ஸ் நிறையா இருந்தது, சோஷியல் மீடியாவில் நிறையா அப்ரிசியேஷன் இருந்தது. நைஸ். அண்ட் உங்களோட சினிமோட்டோகிராஃபி ஃபீல்டில் என்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு சார் டெக்னாலஜிஸில்? இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னா அதிலே 4K வந்துடுச்சு. ஸோ 4K இப்போலாம் வீடியோ எடுக்கிறாங்க, அதை வந்து ஒரு மூவியாக கூட இப்போ அதே மேக்கிங் இப்போ நம்ம லாக்டவுன்லலாம் பார்த்தோன்னா. ஸோ என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கேன்? நீங்கள் இந்த மொபைலில் எடுக்கிற மூவிஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி வீக் அட்வான்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும், சினிமா பொறுத்த வரைக்குமே டெக்னிக்கலி சவுண்டு எல்லாமே வந்து அட்வான்ஸில் இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக நம்ம அப்டேட்டில் வச்சுக்கிறது தான் நம்மளோட அடுத்த லெவலுக்கு நம்மளை டெவலப் பண்ணிக்கிற விஷயம். எல்லாமே ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம், நம்மளை அப்டேட்டில் வச்சுட்டே தான் இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி வீக் வந்து ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பட் இந்த டெக்னாலஜி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ செல்ஃபோனில் படம் எடுக்கிறாங்கன்னா நம்ம அது வேணான்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அதில் ஒருத்தன் கரெக்டான படம் கொடுக்குறாங்க, அந்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த செல்ஃபோன் போதுமானதுன்னா கண்டிப்பாக அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ யூடியூபுக்கு வந்து நிறைய யூடியூப்பில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்காகவே மேக் பண்ணுற டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. சின்ன ஐஃபோன்லேயே எடுக்கிறாங்க, அதுவே சூப்பரா தான் இருக்கு. அது வந்து கண்டிப்பா நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இல்ல ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு இதே மாதிரி படம் நான் வந்து தமிழ்ல பண்ணணும் ஒரு சினிமோட்டோகிராஃபரானா எந்த படத்தை சொல்வீங்க? அதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எனக்கு யூஸ்வலி எனக்கு அதை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அதுல நம்மளோட லைஃப்ல பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும், நமக்கு கேள்வி புக்ஸ்ல படிக்கிறது இல்ல எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. ஸோ அது கதைகள் கேட்கும் போதே ராஜா காத்து கதை ஒரு மிஸ்ட்ரி கதை, ஸோ அப்படி பார்க்கும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணுன்றது ரொம்பவே ஆசை. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. ஆனால் இந்த படத்தை பார்த்து தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி எந்த படமும் இல்லை. இல்லை அது மாதிரி அதை நம்ம வச்சு அது பண்ணக்கூடாதுன்றது நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரியே பண்ணணும், அது அதையே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம எதுக்கு எந்த விஷயத்த அடாப்ட் பண்ணுறதுன்ற அப்படி போயிட்டா பெட்டர்னு எனக்கு. சூப்பராக சொன்னீங்க. அண்ட் உங்களோட சினிமோட்டோகிராஃபி ஜேர்னியில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி தானே இருப்பாங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க. ஆமாம், மிகப்பெரிய சப்போர்ட் தான். இந்த டான் படம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் எவ்வளோ முக்கியம் ஒருத்தரோட அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தில் வந்து சரி எனக்கு இந்த வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து அந்த சான்ஸ் கொடுத்தாங்க, ஓகே நீ பண்ணு, உனக்கு அந்த சான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், அதில் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன்னா நீங்கள் அதை கேரி அவுட் பண்ணு, இல்லைனா நாங்கள் சொல்கிற மாதிரி வந்துடுங்க அப்படின்ற நார்மலாக இருக்கிற அப்பா அம்மாக்கான அதே பயம்தான். ஸோ அந்த சான்ஸ் எனக்கு அப்பா கொடுத்ததுனால அந்த சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் நம்ம இதில் சர்வைவ் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒய்ஃபுமே கூட சொல்கிறேன், அவங்க நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், படம் பண்ணும்போது பிரேக் இருக்கும், சும்மா இருப்போம், அதுக்கு படம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருப்போம். ஸோ அந்த டைம் பீரியட்லாம் நம்ம அவங்க அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க வாங்கிக்கிட்டு நம்ம ப்ரெஷரையும் வாங்கிக்கிட்டு ஸோ நம்ம இருந்துமே அந்த அந்த ஃபீல்டையே நம்மளை கண்டினியூ பண்ணுறதுக்கான மைண்ட் செட்லேயே நம்ம வச்சுருக்காங்களே, அதுவே ஒரு பெரிய ஹெல்ப்பு தான். அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி சார் இருக்கு உங்களோட படங்கள் பார்த்துட்டு? அவங்க ரொம்ப ஹாப்பி தான் சார். இந்த ஒவ்வொரு படத்துக்குமே அவங்களோட ஹாப்பி மாறி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா வருது, நல்ல படங்கள் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு திருப்தி அவங்களுக்குமே இருக்கு. இந்த டான் பார்க்கும்போது நமக்கே அவங்களுக்கும் சந்தோஷம் தான், பசங்களுக்குமே சின்ன பசங்க இருக்காங்க அவங்களுக்கே சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பையன் வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க, இது வரைக்கும் படம் பார்த்ததே கிடையாது. இல்ல இல்ல, நான் தியேட்டருக்கு அவனை அடிச்சு கூட்டு போவோம், வலு கட்டாயம் கூட்டு போய் இது வரைக்கும் ஒரு தியேட்டருக்கு ஒரு படம் பார்த்தது இல்லை கூட வந்து. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா நம்ம பையன் வந்து தியேட்டர்ல படம் பார்க்க மாட்டேறான் அப்படின்ட்டு. பட் ஆனா இந்த டான் படத்துக்கு வந்து அவனே ரொம்ப ஆசைப்பையா, பட் ட்ரெய்லர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கூட வரேன்ட்டு மார்னிங் 3-4 o'clock ஷோக்கு வந்து படம் பார்த்தான். 8 years 7 years ஆகும்,
படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சொன்னான். ஸோ அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு ஓகே இது சம்திங் நம்ம ஏதோ ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குல்ல இந்த படம் அவனுக்கு பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து தியேட்டர்ல பாக்குறான்னு. Thank you so much, sir. இந்த ஹாஃப் அன் ஹவர் போனதே தெரியல. ரொம்ப அழகாக உங்களோட ஜேர்னி எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் எங்களுக்கும் வந்து நிறைய சினிமோட்டோகிராஃபி பத்தி சொல்லி கொடுத்தீங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னு கூட சொல்லலாம். விட்டா நாங்களும் சினிமோட்டோகிராஃபர் ஆகிடுவோம். அப்படி சும்மா பில்டப் மட்டும்தான். நிறைய விஷயங்கள் உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க சார். எங்களோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி. Thank you. 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 Thank you